ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாட்டு தலைவன் டிஎம்எஸ். இந்த நிகழ்ச்சியில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. சென்ற நிகழ்ச்சியில் நம்ம டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின தாய்க்கு பின் தாரம் படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் பார்த்தோம். அண்ட் இந்த படம் வந்து அவரோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்த பாடல்களும் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்று தந்த ஒரு பாடல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசையமைச்ச கே வி மகாதேவன் அவர்கள் ஏற்கனவே ஏ பி நாகராஜன் அவர்களுக்கு ஒரு ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தார். அவருடைய எல்லா படங்களுக்கும் இவர் தான் இசையமைச்சிட்ருந்தார். அதே கே வி மகாதேவன் அவர்களும் இன்னொருவருக்கும் ஆஸ்தான இசையமைப்பாளராக மாறிட்டார். அது நம்ம தேவர் பிலிம்ஸோட ஓனரான சின்னப்ப தேவர் அவருக்கு தான் ஆஸ்தான இசையமைப்பாளராக கே வி மகாதேவன் அவரும் மாறியிருந்தார். சின்னப்ப தேவர் ஏற்கனவே தேவர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சப்பவே இந்த ஃபிலிம்ஸ்க்கு வந்து தேவர் ஃபிலிம்ஸ்ன்னு பேர் வச்சதே ஏ பி நாகராஜன் அவர் தான். பேர் வச்சது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு கே வி மகாதேவனையும் வந்து இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தி வச்சார். கே வி மகாதேவன் அவரும் தன்னோட முழு திறமையை இந்த படத்தில் காட்டி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக பண்ணி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். தாய்க்கு பின் தாரம் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு பாட்டு வந்து ரொம்ப மிகப்பெரிய பலமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கே வி மகாதேவன் அவர்கள் ரொம்ப முழுக்க முழுக்க க்ரியேட்டிவாக அவரோட திறமையை வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தில் வந்து மனுஷன மனுஷன் சாப்பிட்றான்ற தத்துவ பாடலை வந்து எம்ஜிஆரோட இன்ட்ரோ சாங்காக இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட காட்சி அமைப்பு எப்படி அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையார் ஒருவர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவரோட வேலையால் வந்து சுருட்டு பிடிச்சிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து தடியால் அந்த வேலையால் அடிக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் இந்த மனுஷன மனுஷன் சாப்பிட்றான பாட்டோட நம்ம எம்ஜிஆர் அவர்களும் இன்ட்ரோ ஆவார். என்ன தான் இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்தாலும், இந்த படத்துக்கு இசையமைப்புலேயும் வந்து ரொம்ப பெரிய பலமாக அமைஞ்சிருந்து தான் சொல்லணும். தாய்க்கு பின் தாரம் படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களே தன்னோட இன்டர்வியூவில் நிறைய பதிவு செஞ்சுருக்காரு. அந்த வகையில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த நாட்களில் திராவிட கட்சியில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நாத்திகர் அப்படின்றதுனால அவரோட படங்களில் பக்தி பாடல்கள் ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்னதான் இருந்தாலும் இந்த தேவர் ஃபிலிம்ஸோட சின்னப்ப தேவர் வந்து ஒரு பெரிய முருக பக்தர். அதனால் இந்த படத்தில் ஒரு முருக பக்தர் பாடல் கண்டிப்பாக இடம்பெறணுன்றதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இந்த படத்தில் ஒரு பக்தி பாடலும் இடம்பெற்றிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் தான் சொல்லணும். தாய்க்கு பின் தாரம் படத்தை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க படங்களில் ஜல்லிக்கட்டு வந்து ரொம்பவே ஒரு காமனான ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாகவும் ஆயிடுச்சு. பட் அந்த காலத்தில் இந்த ஜல்லிக்கட்டுன்ற விஷயத்தை முத முதல்ல எந்த படத்தில் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய்க்கு பின் தாரம் படத்தில் தான் காட்சியாக்கப்பட்டது. இது ஒரு பிரம்மாண்ட காட்சியாகவும் அமைச்சிருப்பாங்க. இன்னொரு ஸ்பெஷலும் இந்த படத்தில் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் பாடல் அப்படின்னாலே வந்து முக்காவாசி அம்மாவை நினச்சி பாடுற பாடல்கள் தான் அவரோட படத்தில் வந்து நிறைய இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது இந்த படத்தில் அவரோட தந்தை வந்து அந்த மாடு முட்டி இறந்துருவாங்க. அந்த சோகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அப்பாவை நினச்சி ஒரு பாட்டு பாடுவார். ஸோ அவர் அப்பாக்காக நினச்சி சோக பாடல் பாடின படமும் இது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும். தாய்க்கு பின் தாரம் படத்தை தொடர்ந்து நம்ம டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன படத்தில் பாடியிருக்காரு பார்த்தீங்கன்னா, வாழ்விலே ஒரு நாள்ன்ற படத்தில் பாடியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நடித்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன், வி கே ராமசாமி உள்ளிட்ட பெரிய நட்சத்திரங்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது காசிலிங்கம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாழ்விலே ஒரு நாள் படத்தோட இசையமைப்பாளர்கள் மூணு பேர் இசையமைச்சிருக்காங்க. பாண்டுரங்கன், லிங்கப்பா, சுப்பையா நாயுடு மூணு பேரும் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, மொத்தமாக எட்டு பாடல்கள் இந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த எட்டு பாடல்களில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. வாழ்விலே ஒரு நாள் படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த பாட்டை ஜீவரத்னம்ன்ற மிகப்பெரிய பாடகி அவங்க கூட இணைஞ்சு தான் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1956 வருஷம் வெளியான இந்த வாழ்விலே ஒரு நாள் படத்தை தயாரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பாடிய ஜீவரத்னம் அவர்கள் தான் இந்த படத்தையும் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க படத்தில் வந்து நான் பாடினது டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுறேன்னு சொல்லியிருக்காரு.
டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்கள் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியிலையும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.